அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரே சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஜனவரி பதினான்காம் தேதி சந்தை எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பத்தெட்டு ஃபியூச்சர் வர்த்தகமாயிட்டு இருக்கு நிக்கி டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதெல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஹேங் சேங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஹேங்ஸங் மைனஸ் தொண்ணூத்தொம்பது நிக்கி மைனஸ் இரநூத்தம்பத்தஞ்சு அப்போ அனை ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பத்தேழு ஃப்யூச்சர் பதினே பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது ஃப்யூச்சர் அதாவது பதினெட்டு இரநூத்தம்பத்தேழு ஸ்பாட் பதினெட்டு இரநூத்தி வந்து ஃப்யூச்சர் அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு முப்பது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது ஸோ இந்த ப்ரீமியம் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவில் அதிகரித்து காண்பிக்கும் அப்போ இந்த ப்ரீமியம் இன்றைக்கி நிலை பெறுகிறதா இதை விட குறைகிறதா இல்லை இதை விட அதிகரிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கணும் இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு கால் அண்டு புட் அதிக வர்த்தகமாக இருந்தது ஸோ ரேஞ்ச் அளவுக்கு இருக்க போகுது அதனுடைய தன்மை நம்ம பார்க்கணும் இப்போ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பார்த்துக்கலாம் இப்போது இன்ஃபி அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதிகமான வர்த்தகம் டாடா மோட்டார்ஸ் அதிகமான வர்த்தகமாக இருக்குது டிசிஎஸ் அதிக வர்த்தகம் டாடா ஸ்டீல் அதிக வர்த்தகம் டாடா பவர் அதிக வர்த்தகம் இருக்குது விப்ரோ அதிக வர்த்தகம் ரிலையன்ஸ் ஹெச்சிஎல் ஹெசிஎல்டெக் ஐசிசி பேங்க் மெக்டோல் அதானி என்டர்பிரைசஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டெக் மகேந்திரா எல் அண்டி மைன்ட்ரி ஐஇஎக்ஸ் வேதாந்தா எம்எண்டம் சன்ஃபார்மா அதிக வர்த்தகம் ஆயிருக்கு ஸோ இதனுடைய நம்மளுக்கு வந்துட்டு வாரத்தோட ப்ரேக் அவுட்ஸோ இல்லை மந்த்லி பிரேக்கவுட்ஸோ இல்லை டெய்லி பிரேக்கவுட்ஸோ இருக்கா இன்டர்டே பிரேக்கவுட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிர கால் நாற்பத்தி ஒரு ரூபா அதற்கு முந்தைய நாள் க்ளோசிங் இப்போ முப்பத்தி நாலு ரூபா இப்போ கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பக்கம் நம்மளுக்கு மதிப்பு இழந்து முடிஞ்சிருக்கு ஆப்ஷன் மதிப்பு இழந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிர கால் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு மேலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு கீழ் வந்து முடிவுட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் டிசிஎஸ் நாலாயிரம் கால் அதிக வர்த்தகம் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இருக்கிறாங்க நாற்பத்தொம்பது ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் முப்பத்தி நாலு இவங்களும் மதிப்பிலருந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க டாடா ஸ்டீல் ஆயிரத்தி இரநூறு கால் பதினாலு ரூபா ஐம்பத்தி மூணு ரூபாய் ஹை அப்போது பதினாலு ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகரிச்சிருக்காங்க அப்போ இதற்குண்டான வாய்ப்பு எப்படி இருக்கோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்து டிசிஎஸ் மூவாயிரத்தி கால் எண்பத்தி நாலு ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் விப்ரோ எழுநூறு கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் இப்போ நாலு ரூபாய்க்கு அப்போ எவ்வளவு தூரம் மதிப்பு இழந்திருக்குன்னு பாருங்கள் இது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு கால் ஆப்ஷனுடைய ரைட்டர்ஸ்க்கு இது ஒரு உகந்த இதாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும் ஆனால் ஓப்பனிங்கே இருபத்தி ரெண்டு ரூபாயிலேந்து எட்டு ரூபாய் அப்போ கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஐநூற்றி இருபது கால் பத்து ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் பதினோருவாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு எல்என்டி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஆறு ரூபா அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு மல்டிபல் அதாவது இரு மடங்கு ஒரு மடங்கு ஆயிருக்கு இருபத்தொம்போது ரூபாய்லேருந்து டபுள் டென்னு ஐம்பத்தெட்டு ரூபாய் அதற்குண்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி கடந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனை கடந்தால் ரேலியாக அமையறக்கும் வாய்ப்பாக இருக்கும் இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கால் டாட்டா மோட்டார்ஸ் ஐநூற்றி பத்து கால் பதினாலு ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா டாட்டா ஸ்டீல் ஆயிரத்தி நூற்றி எண்பது கால் இருபது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா அப்போ கே கிட்டத்தட்ட இரு மடங்கு ஆயிருக்கு டாட்டா ம டாட்டா பவர் மூன்றுரூவா எண்பத்தஞ்சு காசுலேருந்து அஞ்சு தொண்ணூத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மடங்குக்கு மேலே அப்போ டாட்டா மோட்டார்ஸ் ரிலையன்ஸ் டிசிஎஸ் டாடா ஸ்டீல் டாடா பவர் டிசிஎஸ் டாடா ஸ்டீல் கால் ஆயிரத்தி ஐநூறு இது எல்லாமே இந்த இம்பேக்டட் ரெஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ்க்கு வரும் நம்ம உடனே நம்ம வந்துட்டு ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருந்தது அதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் நிற்கலை அதுக்கு ஏன்னா ஓப்பன் ஹை கொடுத்து அந்தவா கறங்கிருக்காங்க அடுத்து பவர் கீர் ஹிண்டால்கோ பஜாஜ் ஃபினான்ஸ் இண்டஸ்எண்ட் பேங்க் சிப்லா டாடா ஸ்டீல் எல்லாமே ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸில் ஒரு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு இதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அடுத்து வந்துட்டு இதனுடைய சப்போஸ் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸில் ஒரு இம்பாக்டட் ஸ்டாக்ஸ் கிடைக்கல அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் தான் பார்க்கணும் அப்போ அந்த லைவ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து செக்டாரியல் இண்டஸ்ட்ரீஸில் தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ அதில் காலையில் ஒரு ஒன்பது ம பதினைந்துலேருந்து ஒம்பது இருபது ஒம்பது முப்பதுக்குள்ளேயே ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துக்கு ஒரு இம்பாக்டட் யார் கொடுக்குறா அப்போ அது ஒரு ஏன்னா ஒரு டிமேண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷத்துலேயே ஒரு டிமாண்டு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய தினம் ஃபார்மா அண்ட் மெட்டல் தான் நல்ல ஒரு இம்பாக்டாக இருக்கணும் இருக்கு அப்போ மெட்டல் ஸ்டாக்ஸ்னு பார்த்தா அதில் யாரெல்லாம் ஏறி இருக்கா பார்த்திங்கன்னா அதில் டாடா ஸ்டீல் ஆறு சதவீதம் ஜிண்டால் ஸ்டீல் அஞ்சு புள்ளி நாற்பத்தாறு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோ கோல் இந்தியா என்எம்டிசி சேல் வேதாந்தா இவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு இம்பேக்டடு மூமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அடுத்து அதுலேயே நம்மளுக்கு ஃபார்மா பார்க்கணுனாலும் ஃபார்மாவை அப்படி கிளிக் பண்ண ஃபார்மாவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்துடும் அதில் இம்பேக்டட் என்ன அப்படின்னு பார்த்துட்டா சன் ஃபார்மா மூணு புள்ளி ஐம்பத்தேழு கார்லஸ் ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு டிவி ஸ்லப் ரெண்டு சதவீதம் பயோகான் சிப்ல அனைத்துமே ரெண்டு சதவீதத்துக்கு மேலே இம்பேக்டட் கொடுத்துருக்காங்க அப்போ இதனுடைய தாக்கத்தில் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணணும் அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் இந்நிஃப்டி அதோட ஸ்கிரிப்ட் வெயிட்டேஜில் இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஏற்றத்திற்கு முக்கிய காரணம் ஜிண்டால் ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்ஃபோசிஸ் டாடா ஸ்டீல் எல்டி ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ண ஹெச்டிஎஃப்சி பேங்க் விப்ரோ ஏஷியன் பெயிண்ட் கோடாக் பேங்க் ஹெச்எல்டெக் ஆக்சிஸ் பேங்க் இவங்கெல்லாம் வெயிட்டேஜில் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க ஸோ இவ்வாறு வந்து நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அண்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உடனே ஈக்விட்டி ஃப்யூச்சர்ஸை பார்க்கணும் அடுத்து ஸ்டாக்ஸை பார்க்கணும் அடுத்து இண்டஸ்ட்ரீஸில் செக்டர் இண்டஸ்ட்ரிஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அடுத்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி ஒரு வாய்ப்பை தேட வாய்ப்பு இருக்கும் ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்குவாங்க இதற்கான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ த்ரீ டூ என்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்